இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? வாது. வாது போ. ஏ எல் எல் ஏ எம் ஆர் ஐ அது மாதிரி. ஓகேவா? லிப். என்னது இது? இது என்ன என்ன எழுதிருக்கு? நைஸ். நான் இந்த பெர்ஃப்யூம் உங்களுக்கு கொடுத்தேன். அது நல்லா கூடார மாதிரி இவ்வளோ பேச. சரி. 1 2 3 ஹாய் மை செல்லகுட்டீஸ், வெல்கம் டு மைனா விங்ஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்க யோகேஷ் பேசுறேன். ஏ நான் சொல்ல மாட்டேன். நீங்க இவங்க தான் உங்க மைனா. மைனா இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு? அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வீடியோ. ஏன்னா இன்னைக்கு வந்து வார்ட்ரோப் போட விளாக தான் பாக்க போறோம். இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம்? ஆக்சுவலா வார்ட்ரோப்ன்றத கரெக்டா சொல்லுவான் நினைச்சு, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்கலான்னு பார்த்தா வார்ட்ரோப்பே வரல. வார்ட்ரோப்புக்கு ஸ்பெல்லிங் தானே? வார்ட் வார்ட் வார்ட்ரோப். எனக்கு மறந்துச்சு. உன்னோட ஸ்டைல்ல வரவா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அலமாரி vlog வீடியோ. ஆமா, அலமாரி ஸ்பெல்லிங் சொல்லு. A L L A M A R I அலமாரி. சரி, ஓகே, ஃபைன். இன்னைக்கு வந்துட்டு எங்களோட வார்ட்ரோப்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் காமிக்க போறோம். அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா எந்தெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்காவது பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா மேடம் கேர்ள்ஸோட துணியெல்லாம் வெளியே காமிக்க கூடாது, அதனால காமிக்க மாட்டேன். காமிக்க மாட்டியா? நான் தொடர்ந்து காமிச்சிருவோம்ல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யோகியுடைய வார்ட்ரோப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கும் நம்ம வாசு ஏஜ் ரிவிட்டலைசிங் கிட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசுவோடைய டே கிரீம், நைட் கிரீம், அண்டர் ஐ கிரீம், அதுக்கப்புறமா சுகர் ஸ்க்ரப். ஸோ வாசு ஃபேஷியல் பியூட்டி ஆயில், குங்குமாத்தி தைலம். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ், பிளமிஷஸ் இதுலேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் ஃபேஸ் ஆயில். அண்ட் இது போகிறதுனால நம்ம ஸ்கின் வந்து சும்மா தங்க மாதிரி மினுமினு மினுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் நரிஷ்மெண்ட்டாகவும் வச்சுருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைனா 10 அப்படின்ற என்னோட கோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10% வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டோட வார்ட்ரோப்ல, வார்ட்ரோப் கட்ட தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், அந்த வார்ட்ரோப்ல என்னென்னலாம் இருக்கு. இவன் மட்டும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறத நான் ஒழுங்கினு பார்த்தேன். ஸோ என்னோட ட்ரெஸ் மடிச்சு வச்சிருக்கானா என்ன அப்படின்றத நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, போலாமா? பார்த்தாலே தெரியும் மக்களுக்கு, பார்த்தாலே தெரியும் இவ்வளோ என்ன இந்த பக்கம் என்னோட தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இங்க உள்ள வாங்க. இதோ வரங்க, இருங்க. ஞாபகம் இருக்கா? ஆ, கால் அச்சி. அதாவது இது இரு, எல்லா போட்டோவும் எடுப்போம். மண்ணாங்கட்டி எவ்வளோ யாரோ எழுதினதை வந்து கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து வந்து கை, கையும் வேலைக்கு ஆகல, காலு, காலும் வேலைக்கு ஆகல. ஓகேவா? லிப்பு ஒன்னத்துக்கு வேலைக்கு ஆகல. ஓகேவா? கடைசியா நான் கேவலமா வரைஞ்ச அந்த நாயை கண்டுபிடிச்சு ஒரு மார்க் வாங்கினேன். என்னோட கையெழுத்து தெரியல, என் கை தெரியல, என் காலு தெரியல, என் லிப்பு தெரியல, என் டிராயிங் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நான் இங்க வச்சிருக்கேன். இது வந்துட்டு என்னுடைய தெய்வம், லேப்டாப் தெய்வம். இது எல்லாமே வந்துட்டு ட்ராக்ஸ். ஓகேங்களா? நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற ட்ராக்ஸ் ரெகுலராக. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஷர்ட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே பேண்ட்டு. ஒரு நிமிஷம் இரு. 1 2 3 சி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேண்ட் வச்சுருக்கேன். ஆனால் கடையில் 15 16 16 16 ஓகேவா?
ஆனா வெளியே போகும்போது பேண்ட் இல்லப்பா பேண்ட் இல்லப்பான்ற அப்படிதான் சொல்ல மாட்டேன் டிஷர்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு இது எல்லாமே டிஷர்ட் செக்ஷனு, அதுல வந்து ஒன்று ரெண்டு டிஷர்ட் வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே வச்சிருப்பேன், எப்பயாவது வந்துட்டு யாராவது வந்து கேட்கும் போது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு என்னோட இன்னர் பனியன் பாக்ஸஸ் அதெல்லாமே இதுல இருக்கு, அதெல்லாம் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து போ போட்டது நல்லா இருக்கு, ஒரு நிமிஷம் இருடி இரு இரு, நான் பாக்கா பாக்கணுமே. ஏய் ஏய் கலக்காத ஐயா, யாருமே பார்க்காத இடத்துக்கு எதுக்கே அப்படி விளம்பரம் பண்ணி எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. என்னது இது, இது என்ன என்ன எழுதிருக்கு? நைஸ் நைஸ் நைஸ். எவ்வளவு ஜட்டியில போய் நைஸ் எழுதியிருப்பாங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன துறையில் ஃபைனலிஸ்ட் அப்படின்னும் போது எடுத்துகிட்டு வந்து போட்ட விஷயம் எனக்கு வந்து அதாவது ஸ்பைடர்மேனு சூப்பர்மேன் மாதிரி வந்துட்டு கட்டி விட்ட கிளாத்து அதையும் வச்சுருக்கீங்க. ஓகேவா, இதெல்லாம் ஒழுங்காக இருக்குது ஓரளவுக்கு. அண்ட் வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல், அதாவது வந்துட்டு வேஸ்டி சட்டை. இது வந்து என் கல்யாணத்தோட ட்ரெஸ்ஸு, எங்கள் கல்யாணத்தோட ட்ரெஸ் இது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேஸ்டி, நிறைய வேஸ்டி, கலர் கலர் வேஸ்டிலாம் வச்சுருக்கேன். எல்லாமே வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற துணிங்க, இதெல்லாமே வந்துட்டு ஷூட்டிங் பர்பஸ் எல்லாமே ஒரு ட்ராலியில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ராலியில் வந்துட்டு எக்கச்சக்கமான ட்ரெஸ் இருக்குது. இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு காரில் தான் இருக்கும், பிகாஸ் நம்ம ஷூட்டிங் போகிறதுனால அப்படியே இருக்கும். ஆனால் என்னோட செக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, கீழே 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 பாருங்க, இந்த பாருங்க, இந்த பேகை திறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months இருக்கும் அந்த பேக் அப்படியே கிடக்குது. இது வந்துட்டு அசிஸ்டன்ட் பிஏ அப்படின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான். உண்டா கேமராமேன் சட்டையா இது? ஏன்டா இங்க கிடக்குது? ஏன் கபோர்ட்ல தான்டா? ஆக்சுவலா இந்த கபோர்டு ஃபுல்லா எனக்குன்னு கொடுத்தாங்கடா, அதுல ரெண்டே ரெண்டு ரேக் மட்டும் தான்டா எனக்கு இருக்கு, மீதி எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாடா அவன். அதுக்கப்புறம் இந்த கட்டை போய் என்னன்னே தெரியல, அது கீழே என்ன இருக்குன்னே தெரியல. இந்த நைட்டி எல்லாம் இல்லை, நைட்டி இல்லை, நைட்டி இல்லைன்னு கீழே கிடக்குது நைட்டி. ஸோ அடுத்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேவரட்டான கபோர்டு. ஹலோ சாரிங்க, ஏன்னா பக்கத்து டோர் வந்து ஓப்பன் பண்ணால் பியூட்டி பார்லர் இருக்கும். ஓகே ஓகே, டோர் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கெட்டு. இது வந்து என்னதுன்னு தெரியுமா? இதுதான் ரிசப்ஷனில் போட்ட ட்ரெஸ்ஸு. ஆமாம் ஆமாம், ரிசப்ஷனில் போட்ட ட்ரெஸ் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு. என்னோட ஃபேவரட் ஐட்டம் அதாவது வந்துட்டு பெர்ஃப்யூம் ஐட்டம் இது எல்லாமே வந்து ஆமா பென்ஸ். இது இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நந்தினிக்கு பிடிக்கும் இந்த பெர்ஃப்யூம். இந்த பெர்ஃப்யூம் இவ்வளவு அந்த மாதிரிதானே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஏர்பாட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு போய் இது வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட பாடி லோஷன், இது நந்தினியோட பாடி லோஷன். மேலே பார்த்துட்டீங்களே ரிசப்ஷன் ட்ரெஸ் இங்கே இருக்கு என்னோடது, கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை பாய் மாதிரி நாலாம் அடிச்சு வச்சிருக்காங்க. ஏங்க அது நல்லா கூடாரம் மாதிரி இவ்வளோ பெருசு. முக்கியமான டோர் அந்த சந்திரமுகி இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. சரி 1 2 3
பாத்தீங்களா எவ்வளவு ட்ரெஸ். அப்படிலாம் சொல்லாத ரத்துக்கு விடுங்கிற யாராவது மக்கள். என்னன்னா நம்ம ஒரு மதர் இல்லையா, மதர் 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 அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தாய்மை அப்படின்றதுனால நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்கும்ல, அதனாலதான் நம்ம என்னோட வாட்ராப் இப்படி இருக்குப்பா. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரெண்டி ஒரு நிமிஷம், மேலே வந்து ஃபுல்லாக சாரி இருக்கு. ஏன்னா சேலை யூஸ் பண்ணுறதே இல்லை, சாரி இருக்கு. கீழே ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ் இருக்கு. இது ஃபுல்லாக என்ன இருக்கு, அது கீழே என்ன இருக்கு யோகி? இதுலமே ட்ரெஸ் தான் யோகி இருக்கு, எல்லாத்துலேயும் ட்ரெஸ் தான் இருக்கு. ஆமாம், சரி வாங்க பரவாயில்ல. அதாவது எல்லாருடைய வாட்ரூப்பும் அவனே மாதிரி நீட்டாக இருக்குமாப்பா? இருக்கும்பா. இந்த மாதிரி வாட்ரூப் தான்ப்பா நிறைய பேரோட வீட்டில் இருக்கும், எல்லா வீட்லையும் அப்படி தான்ப்பா இருக்கும். இங்கே மடிச்சு வைப்பாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி மடிச்சு வைப்பாங்க. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக உள்ளவங்க மட்டும் தான் இந்த இடம் ஏபி என்ன இருக்கு ஜட்டிலாம் இல்ல. சோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் தான். என்ன சட்டை எவன் இங்க வச்சது? ஏன் சட்டை இல்ல பைத்தி, வந்து நைட்டி. நைட்டி இல்ல உன் சட்டை. ஏன் சட்டை கிடையாது, நைட்டி. ஐயா மக்களே இங்க பாருங்க, இது வந்து சட்டையா? இல்ல என்னன்னா ஒண்ணும் இல்ல. என்னடா அவனோட சட்டை இதே மாதிரி இருக்குமா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஃபுல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம் வேற ஒண்ணுமே இல்ல. எடுத்து மாடி எதுக்கு மாடிக்க மாட்டியா? சரி மக்களே பாத்துட்டீங்களா, இதில் ஃபுல்லையும் கொஞ்சம் சாரி இருக்கும், கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருக்கும். மற்ற ட்ரெஸ்லாம் என் வீட்டில் இருக்கும். எனக்கு யூஸ்வலாக வந்து மடிக்க பிடிக்காது, திணிக்க தான் பிடிக்கும். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே இருக்கு, ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே வரும், யூடியூப்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது முன்னாடியே வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் மைனா விங்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ் போயிட்டு லைக் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன சொல்றது, அப்டேட்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப்கான அப்டேட்ஸ், அதாவது யூடியூப்ல போட முடியாத சில கட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேஸ்புக்லையும் போடுறோம். அன்சீன் கட்லாம் போடுறோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய், கட் பண்ணிக்கோ.